கதை ஒரு காப்பீட்டு முகவரான வருண் அபேராம் வர்மா ஒரு பணக்கார தொழிலதிபரின் மகள் மேக்னாவை சாத்விகா ராஜ் திருமணக் கொள்கை தொடர்பாக சந்திக்கிறார். அவர்களின் தொடர்பு அவர்களின் உறவுகளை பற்றிய சில விவரங்களை பகிர்ந்து கொள்ள வழிவகுக்கிறது. பின்தொடரும் சூழ்நிலைகள் மற்றும் அவர்களின் தோல்வியுற்ற உறவுகள் அவர்களை அடிக்கடி சந்திக்க வைக்கின்றன. மேலும் இது மன்மதனை தாக்குவதற்கான கதவை திறக்கிறது. ஆனால் காதல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நிகழ முடியுமா, அல்லது அது மீண்டும் எழுமா? விமர்சனம்: ஒவ்வொரு முறையும் வெளிவரும் காதல் கதைகளின் கடலில் நீத்தோ தனது அணுகுமுறையில் புத்துணர்ச்சியை உணர்கிறார். சில நேர்மையான நிகழ்ச்சிகளைத் தவிர நன்கு படமாக்கப்பட்ட பிரேங்கள் மற்றும் வகையை உள்ளடக்கிய ஆத்மார்த்தமான இசை ஆகியவை திரைப்படத்தின் ஆன்மாவை உருவாக்குகின்றன. சுந்தர் ராம் கிருஷ்ணனின் ஒளிப்பதிவு, விவேக் சாக்கரின் இசை இயக்கம் மற்றும் ஸ்மரனின் பின்னணி இசை ஆகியவை சிறப்புடன் குறிப்பிடப்பட வேண்டும். தேவையான சூழலை உருவாக்க தயாரிப்பாளர்கள் பல வகைகளை இணைத்தனர். ஹைதராபாத் மற்றும் அதன் நவீன உள்கட்டமைப்பு படத்தின் பின்னணியாக மாறியது. மேலும் இயக்குனர் பாலு சர்மா காலங்காலமான காதல் மோதலுக்கான சமகால அணுகுமுறையுடன் அதை நன்றாக ஒருங்கிணைத்தார். இருப்பினும் புத்துணர்ச்சியூட்டுவதாக இருந்தாலும் படம் மிருதுவாகவும் மேலும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்திருக்கலாம். சுயபரிசோதனை செய்யும் மோனோலாக்ஸ், தத்துவ உரையாடல்கள் மற்றும் கதாபாத்திரங்களுக்கிடையேயான நீண்ட இடைவினைகள் அர்த்தமுள்ளதாக இருந்தாலும் ஒரு முக்கிய பார்வையாளர்களை மட்டுமே ஈர்க்கும். ஆனால் படத்தின் அதிர்வுடன் இணைந்த ஒருவருக்கு இது ஒரு சுவாரஸ்யமான சவாரியாக இருக்கும். ஒரு இலகுவான குறிப்பில் படத்தில் பல காபி காட்சிகள் இருந்தன. மேலும் காலியான காபி கோப்பைகளில் கொஞ்சம் காபியை ஊற்ற வேண்டும் என்பது ஒரு ஆலோசனை. வருணாக அபேராமும் மேகனாவாக சாத்விகாவும் பழகக்கூடியவர்களாகவும் தங்களின் சிறந்ததை வழங்கியதாகவும் தெரிகிறது. வருணின் சகாக்களாக ரவிவர்மா மற்றும் சுஞ்சித் அக்கினேப்பள்ளி தேவையான நகைச்சுவை மற்றும் நாடகத்தை உருவாக்கினர். துணை வேடங்களில் ராஜீவ் கனகலா மற்றும் பவித்ரா லோகேஷ் ஆகியோர் தங்கள் பாத்திரங்களை சிறப்பாக நடித்துள்ளனர். இத்திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்த மறைந்த டிஎன்ஆர் தும்மலா நரசிம்ம ரெட்டி அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மற்ற நடிகர்களில் நேஹா கிருஷ்ணா, காவ்யா ராமன், அபூர்வா சீனிவாசன், மோஹித் பைட், பத்மஜாயில், குருராஜ் மனேவலி, சஞ்சய் ராய்சுரா, சினேகல் ஜங்காலா, ஏவிஆர் சுவாமி, சேஸ் பிரகாஷ், சந்தீப் விஜயவர்தன் மற்றும் கிருஷ்ண மோகன் ஆகியோர் நடித்துள்ளனர். படத்திற்கு எடிட்டிங் மார்த்தாண்டன் கே வெங்கடேஷ், ஆடை வடிவமைப்பு சஞ்சனா ஸ்ரீனிவாஸ் மற்றும் கிட்டு விஸ்வபிரகதா, வருண் வம்சி, பி ஸ்ரீனிவாச மௌலி பாடல்கள் மற்றும் ஹரிஹரன், கௌதம் பரத்வாஜ், விவேக் சாகர், அதிதி பவராஜு, மனிஷா ஈரபத்தினி மற்றும் லிச்சிகா பாஷ்யம் பாடியுள்ளனர். மொத்தத்தில் நீத்தோ என்பது காதல் மற்றும் உறவுகளின் நவீனத்துவம், ஆத்மார்த்தமான இசையுடன் கூடிய ரசனையுடன் வடிவமைக்கப்பட்ட காட்சிகளுக்காக இதை பாருங்கள். இருப்பினும் அதன் உள்நோக்கு மோனோலாக்குகள் மற்றும் தத்துவ உரையாடல்கள் முக்கிய பார்வையாளர்களை மட்டுமே ஈர்க்கும்.